விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் வரும் 20ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த இரண்டாண்டு காலத்தில் காய்கறிகளின் விலையும் மளிகைப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதென கூறினார். இதேபோல சிறு குறு தொழில் முனைவோருக்கு 3 மடங்கிற்கு மேல் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இவ்வளவு அவலங்கள், வன்முறைகள், விலைவாசி உயர்வு, பல்வேறு துறைகள் ஊழலாகிய எதையும் கண்டுகொள்ளாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்தில் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே அதிமுக சார்பில் வரும் 20ஆம் தேதி வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.